கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைய நாட்களில் மத்தேயு சுவிசேஷத்தை குறித்த வேத ஆராய்ச்சியை செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளின் தியான பகுதி மத்தேயு 5:40-41 நான் வாசிக்கிறேன். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை மிக வித்தியாசமான போதனையாக காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இட்ஸ் எ ரேடிக்கல் டீச்சிங் என்று நாம் சொல்லலாம். அன்றைய நாட்களிலே வாழ்ந்த யூதர்களும் புறவின மக்களும் கேள்விப்படாத, அதாவது ஏறக்குறைய 2000 ஆண்டுகளும் இப்படி போதிக்காத மட்டுமல்ல, இதை குறித்து அவர்கள் சற்றும் கேள்விப்படாமல் இருக்கிற காரியங்களை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக ஒரு விசுவாசி அல்லது சீசன் இருக்க வேண்டும், அவருடைய குணாதிசயங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மலை பிரசங்கத்தில் போதிக்கிறபடியினால் அந்த நாளில் வாழ்ந்த மக்கள் மக்களிடையே காணப்படுகிற போதனைகள், அவருடைய கலாச்சாரம் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த ரோம சட்ட திட்டங்கள் இவைகளை எல்லாம் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தனால் அவர்கள் எளிதாக புரிந்து கொண்டார்கள். ஒருவேளை இந்த காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறபடியினால் சில வேளைகளை இதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. நான் வாசிக்கிறேன் 40:5 மத்தேயு 5:40. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, யாத்திராகமம் 22:26-27 அடிப்படையில் யூதர்களின் சட்டப்படி ஒரு மனிதன் தான் பட்ட கடனை செலுத்த முடியாதவனானால் அவன் தனது உள்ளாடையை கொடுத்து தனது கடனை தீர்க்கலாம், ஆனால் அவனது மேலங்கியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ கொடுக்க வேண்டியதற்கு அதிகமாக கொடு, சட்டம் கொடுக்க சொல்வதற்கும் மேலாக கொடு என்று சொல்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உனக்கு சேர்த்து வைப்பதில் தவறில்லை என்று சட்டம் சொன்னாலும் முடிந்தவரை உனக்காக எதையும் சேர்த்து வைக்க முயற்சி செய்யாதே என்று போதிக்கிறார். மட்டுமல்ல என்ன சொல்லுகிறார், பிறனுக்காகவும் வாழ நீ முற்படு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை இங்கே பார்க்க முடியும். தொடர்ந்து வருகிற 41:1 ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசமும் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள வேறு பல நாடுகளும் ரோம ஆட்சியின் கீழாக இருந்தன. இந்த இஸ்ரவேல் நாடு ஒரு குடியேற்ற நாடு. ரோம சட்டத்தின்படியாக ஒரு ரோம போர் சேவகன் பயணத்திலே இருக்கிற பொழுது அவனுக்கு உண்டான பொருள்கள், மூட்டை முடிச்சுகள் எதுவாக இருந்தாலும் அவன் நடந்து செல்கிற வேலையிலே எதிர்படுகிற எந்த ஒரு மகனையும் எந்த ஒரு ஆளையும் தன்னுடைய உடைமைகளை சுமந்து 1 மைல் தூரம் கொண்டு போக சொல்வதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. அப்படி 1 மைல் தூரம் கொண்டு போன பின்பதாக, அவன் இறக்கி வைத்த பின்பதாக, இவன் மீண்டும் வேறொருவரை அழைக்கலாம், அவர்கள் அங்கே கொண்டு போய் 1 மைல் தூரம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அறிந்தபடியினால் இது அவர்களுக்கு எளிதாக புரியும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோம போர் வீரன் ஒருவனை 1 மைல் தூரம் வர சொல்லி கட்டாயப்படுத்தினால் அவன் சந்தோஷமாக இன்னும் 1 மைல் கூட செல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்பிக்கிறார். நமது கடமைக்கும் மேலாக நமது மனதார எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பாக போதிக்கிறதை பார்க்க முடியும். உலக மனிதர்கள் தங்கள் கடமையை மாத்திரம் செய்வார்கள். கிறிஸ்தவர்களோ நமது வெளிச்சம் மனிதருக்கு முன்பாக பிரகாசிக்கத்தக்கதாக நமது கடமைக்கும் அதிகமாக செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை.